நம்ம இன்னைக்கு குதிரைவாலி பொங்கல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் குதிரைவாலி ஃபாக்ஸ் டெயில் மில்லட், அதுக்கு அப்புறம் சிறுபைத்தம் பருப்பு மூந்தால், அதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேஷ்யூ, கறி லீஃப், ரெட் சில்லி, ஜீரா, பவுடர் பண்ண பெப்பர், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு தண்ணி. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம், நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற இந்த சிறுபேத்தம் பருப்பை போட்டுடலாம். கொஞ்சம் நெய்யில வறுத்து கிடணும். அதுக்கப்புறம் குதிரைவாலிய போட்டுக்கலாம். குதிரைவாலியையும் சிறுபேத்த பருப்பையும் நெய்யில போட்டுட்டு கொஞ்சம் வறுத்து கிடணும். வறுத்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தண்ணி இருந்தா பரவாயில்ல. ஊத்துனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவங்கவுங்க ருசிக்கு தேவையானதுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெட்டறலாம். சொல்லவா, 5 விசில் ஆயாச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதுல தாளிச்சு போடலாம். தேவையான அளவு நெய் ஊத்திக்கிட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கேஷ்யூ, ரெட் சில்லி, ஜீரகம், பெப்பர், கறி லீஃப் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லா இறங்கியாச்சு. பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு கூட நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற அடிப்பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சத நல்லா கொட்டியிருக்கும். குதிரைவாலி பொங்கல் ரெடி. இந்த குதிரைவாலி பொங்கல் மெதுவடையோடையும் தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தேவைப்பட்டவங்க சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.